கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறமைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தினால் அங்குமெங்கும் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், தாங்குவார், ஏந்துவார், தப்பி வைப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நல்ல வேலைக்கு ஆயமை துதிக்கிறேன் கர்த்தாவே.
உலகம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தாவே, கண்ணீர் கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தாவே, அநேக குடும்பங்கள் கர்த்தாவே ஆமென் ஸ்தோத்திரம், வேதனையோடு கர்த்தாவே, ஆகார குறைவோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆங்காங்கே கர்த்தாவே சுதந்திரமாய் கடந்து செல்ல முடியாத விலைக்கு கண்ணீரோடு அடித்திருக்கிற கர்த்தாவே என்று ஸ்தோத்திரம், ஜனங்களை கர்த்தாவே நினைத்து கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் செலுத்துறேன். கர்த்துடைய கிருபையால கர்த்தாவே இவர்கள் கர்த்தாவே குறவுகளின் மத்தியிலையும் கர்த்தாவையும் நடத்தி செல்கிற விதத்தில் தாய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமே தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நாட்களாய் கர்த்தாவே உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தாவே உம்மை கர்த்தாவே போற்றி ஆமே ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்திலே கர்த்தாவே இவர்கள் போற்றி புலர்த்தப்பட்டு கர்த்தாவே நடந்து வருகிற எல்லா பாதைகளை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தை கேட்கும்போது அவர்கள் சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் செவி கொடுத்து கர்த்துடைய மகிழ்ச்சியை அனுபவித்து கர்த்தாவே எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதித்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஆமென் தேவனுடைய வசனங்களில் ஒருமித்து பாடி ஆராதித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஆமென் சூத்திரம் எங்களுடைய சூத்திரம் கரங்களை விட்டு நீங்கி போனது. ஆனாலும் சில காலங்கள் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே நீ தந்திருக்கிற இந்த தனித்திருத்தல் இந்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் கர்த்தாவே இந்த தனித்திருத்தல் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே பூர்ணமாய் சுத்திகரித்து பூர்ணமாய் பரிசுத்தப்படுத்தி பூரணமாய் கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்திரப்படுத்துகிறமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கும் போது கர்த்தாவே நாங்கள் ஒருக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவே இந்த நாள் கர்த்தாவை தனித்திருத்தல் எங்களுக்கு ஒரு பாக்கியமாய் தந்திருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் ஆமென் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தா ஒன்று கூட நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவளை கர்த்தாவை ஸ்தோத்திரம் கர்த்தா ஆபத்திலையும் தாங்கினீரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் கொடுத்த உதவிகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவரையும் கர்த்தாவே கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென் ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு ஒருவனும் கர்த்தாவை ஜீவனை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் மாய்த்து கொள்ளாதபடிக்கும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நீர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வைரஸினால கர்த்தாவை ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவளை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவளை சுகபத்திரமாய் ஸ்தோத்திரம் நீர் தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் அவர்கள் மத்தியில தேவ கிருபை உண்டாகட்டு கர்த்தாவே. வரக்கூடிய நாட்களில கர்த்தாவே ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் பாக்கியத்தை செய்ய முடியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே கர்த்தாவுடைய கருத்தில் ஏற்புகிறேன். எல்லா குடும்பங்களையும் கர்த்தாவுடைய கருத்தில் ஒருபோதும் நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் நித்தியதையே ஸ்தோத்திரம் பரலோகத்தை நஷ்டப்படுத்தாதபடிக்கு நீ காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தாவே நீ எங்களை தாங்கிறமைக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தை கொடுத்திருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல கொரோனா வைரஸுடைய ஆமே தாக்கத்தினாலேயும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாய் இந்த ஊடகத்தின் முகாந்திரம் ஆமே எனக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். கேட்கும்படியாய் உங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் 34வது சங்கீதத்தில் 10வது வசனம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சூத்திரம் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த நல்ல ரெண்டு வசனத்தை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூத்திரம் நெருக்கடியிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உலகத்தில் நெருக்கடிகள் வருகிற நேரத்தில் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட பட்டினியாக இருக்குமா? அல்லேலூயா. ஆனால் உலகத்தை உண்டாக்கினுடைய பிள்ளைகள் பட்டினியாக இருப்பதில்லை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆமென் சூத்திரம் எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ அவளுக்கு பட்டினியே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பார், அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை,
ஆமென். அவைகளை பிழை போட்டுகிற பரமபிதா என்று தான் ஆண்டவர் சொன்னார். பிழை போட்டுகிற பரமபிதா, அல்லேலூயா, நிச்சயம் நமக்கு சோத்திரம், பிழைப்பை கொடுக்க அவர் வல்லவர். அல்லேலூயா, சோத்திரம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென், சோத்திரம். இந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்கும்போது இந்த வைரஸுடைய காலகட்டத்திலையும் கூட அது சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஆமென் ஆகாரம் கொடுத்தால் தான், அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா, அது வாழ முடியும். எப்படியேனும் சோத்திரம், இந்த உலகத்திலே அதற்கான ஆகாரத்தை கொடுக்கறது போல ஆமென், சோத்திரம், இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென், சோத்திரம், ஆகாரத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் முதலாவது நான் ஒன்று சொல்கிறேன், மனுஷனுடைய ஜீவிதத்தில் பயப்படுதல் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அல்லேலூயா, சோத்திரம். பயம் நமக்கு வேண்டாம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறேன். பாருங்கள், சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். நீதிமொழிகள் ஆமென், சோத்திரம், 30 ஆமென், சோத்திரம், ஆமென். அதில் சோத்திரம் 21-22 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அதில் தெளிவாக சொல்கிறது, 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும், பகிக்கப்பட்டிருந்தவர்கள் நிமித்தம், புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும், தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லறமாகும் அடிமை பணி நிமித்தமுமே என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே சோத்திரம், பூமி சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம், தாங்கக்கூடாத ஒரு 4 காரியங்களை நமக்கு பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, நீங்கள் பார்க்கலாம். 1வது நாம் பார்க்கும்போது ஆமென், சோத்திரம், அரசாளும் அடிமை நிமித்தம். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள் ஆமென், சோத்திரம், இந்த உலகத்தில் ஆமென், சோத்திரம், ஏழைகளுக்கு உதவுகிற மனிதர்களுடைய மனங்கள் நஷ்டப்பட்டு போயிருக்கிறது. ஒருவனுக்கு பணம் இருந்தால் ஆமென், சோத்திரம், ஒருவன் சோத்திரம் பணம் இல்லாதவனாயிருக்கலாம், குறைவுள்ளவனாயிருக்கலாம். அல்லேலூயா, சோத்திரம், அந்த குறைவுள்ளவனை ஆமென், சோத்திரம், இந்த மனுஷனுக்கு ஏதாவது இருக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா, அவர்களை குறைவுகளை திருப்தியாக்கும்படியாக அவர்களை அடிமைப்படுத்தி அவன் செய்கிற வேலைகளை செய்ய வைத்து ஆமென், சோத்திரம், இந்த நாட்களில் அடிமையாக்கிற பழக்கங்களை நமக்கு பார்க்க முடிகிறது. ஆமென், சோத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு உலகத்தில் அடிமையாக்கிற சோத்திரம் ஒரு கொடுமை சோத்திரம் பெருசாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், சோத்திரம். அது ஆண்டவர் தாங்க மாட்டார், பூமி தாங்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பூமியில் பலவிதமான சோத்திர உபத்திரங்கள் வருகிறது, கடைசி காலத்தில் வரும் என்று நம்முடைய இயேசுநாதர் பிரசங்கித்திருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். கடைசி நாட்களில் ஆமென், சோத்திரம், மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு நஷ்டப்பட்டு போகும், அன்பு ஆமென் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம், ஆமென், தன்னை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்கிற இயேசுடைய மனது மனிதனுடைய இருதயங்களிலிருந்து நஷ்டப்பட்டு போய்விட்டது. அரசாளுகிறவருடைய இருதயங்களிலிருந்து நஷ்டப்பட்டு போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த பூமி தாங்குவதில்லை. ஆகவே பூமி தாங்காதபடி ஆமென், சோத்திரம், இருப்பதை, அல்லேலூயா, சோத்திரம், நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். பூமியை ஆண்டவர் உண்டாக்கினார், வானத்தை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் ஆமென், சோத்திரம், மனுஷனை, அல்லேலூயா, சிருஷ்டித்து உருவாக்கி வைத்திருக்கிற மனுஷன் பூமியை ஆமென், சோத்திரம், ஆமென், அன்பால, ஆமென், சோத்திரம், நேசத்தால, தன்னை போல பிறரை நேசிக்கும்படியாய் நம்முடைய தேவன் கட்டளை கொடுத்து வைத்தார். ஆனால் அல்லேலூயா, சோத்திரம், ஆமென், சோத்திரம், கர்த்தரை தேடுகிற ஒரு மனம் உள்ளவர்கள் இன்றைக்கு குறைந்து போய்கொண்டிருக்கிறது. அரசாளுகிற அடிமைகள் எங்கெடுத்து பார்த்தாலும் அடிமை, அரசியல் தலைவர்களை எடுத்து பார்த்தாலும் அடிமை, அல்லேலூயா, சாதாரண மனுஷனை எடுத்து பார்த்தாலும் ஆமென், சோத்திரம், மற்றவர்களை அடிமையாக்குறுதல், இப்படி அடிமையாக்குறுதல் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கும் போது பூமி தாங்குவதில்லை. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். நான் ஒன்று சொல்வேன் என்று சொன்னால், இந்த பூமி ஆமென், சோத்திரம், இது தாங்காத நிமித்தமாகத்தான். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல நேரம். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் உத்தரவாதத்துவத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பூமி தாங்காத இருக்க காரணம் என்ன என்பதை குறித்து தேசத்திலே ஆமென், சோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், சோத்திரம், இந்த அடிமை குறித்து நீங்கள் பார்த்தால், அல்லேலூயா, நான் ஒன்று சொல்வேன்னு சொன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சூத்திரம், மனுஷன் பாவத்திற்கு அடிமையாகிறான்.
இரண்டாவது ஸ்தோத்திரம் பயத்திற்கு அடிமையாகிறான். மூன்றாவது இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி ஆகிய பிசாசுக்கு அடிமையாகிறான். இந்த மூன்று காரியத்திலே அவன் மனிதன் அடிமையாய்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஒன்றாவதாக பாவம் எந்த மனுஷனுடைய ஜீவிதத்தில் அவன் குடிகொண்டிருந்தால் அவன் அந்த பாவம் தான் அவனை அடிமையாக்கி கொண்டிருக்கும். மனுஷனை மற்றவர்களை சொத்தரை இறங்க வேண்டுங்கிற மனுஷ மனதை அல்லேலூயா மாற்றி அல்லேலூயா மற்றவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற மனதை அதிலே மனிதனுக்குள்ளே அவன் சூத்திரம் அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. அவன் இந்த பாவம் மாற்ற வேண்டுமானால் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இயேசுவின் மீட்பு அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். இந்த பாவம் மனுஷனுக்குள்ளே இருந்து மனுஷனை ஆளுகை செய்வதனாலே தான் அல்லேலூயா சூத்திரம் பூமி தாங்கவில்லை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே சூத்திரம் பல அல்லேலூயா சூத்திரம் அல்லேலூயா சூத்திரம் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், பல விஞ்ஞானங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வைரஸ் வந்த நேரத்தில் எங்கிருந்து வந்தது, யார் சூத்திரம் எப்படி வந்தது என்பதை மனிதன் அறியவில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்த நேரத்தில் அல்லேலூயா அது பூமி தாங்காதபடிக்கு அல்லேலூயா இப்படிப்பட்ட கொடுமை வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாவம் எந்த அளவுக்கு பெருகிறதோ அந்த அளவுக்கு அல்லேலூயா சூத்திரம் கடைசி காலத்தில் கொடுமைகள் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஒன்று சொல்வேன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைக்கும் குறை உண்டாகாது. அல்லேலூயா. ஒரு நன்மைக்கும் அல்லேலூயா சூத்திரம் குறைவு அங்கே வருவதில்லை. ஆமென். சூத்திரம் அங்கே நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் ஆண்டவரை தேடும தெரியுது. அல்லேலூயா. நான் சூத்திரம் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி அடிமையாக இருக்கிறேன்? அரசாளுகிற அடிமை நமக்கு நன்றாக தெரியும். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஆமென் சூத்திரம் பார்வோன் அடிமையாய் வைத்திருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் அடிமையாய் வந்துட்டும் இவர்கள் பாவத்தை விட்டு அல்லேலூயா அந்த தேசத்தை விட்டு அல்லேலூயா வந்தார்கள். ஆனால் பாவத்தை விட்டு வரவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் இருந்தப்போ மோசே முகாந்திரம் அல்லேலூயா சூத்திரம் விட்டு வந்தார்கள். ஆனால் பாவத்தை விட்டு வரவில்லை. முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா சூத்திரம் ஒன்று கொண்டு சூத்திரம் அல்லேலூயா சண்டை போடுதல் அவர்களுக்குள்ளே இருந்தது. பொறுமை அவர்களுக்குள்ளே இல்லாதபடி இருந்தது. காரணம் அதனால அல்லேலூயா சூத்திரம் நான் ஒன்று சொல்கிறேன், அவர்கள் இன்னும் அந்த குணத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். எகிப்தினுடைய குணத்தில் இன்றைக்கு தேசம் அடிமையாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து நீ வரலாம், சபைக்குள்ள கடந்து வரலாம், ஆமென், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள கடந்து வரலாம். ஆனால் ஆமென் சூத்திரம் அந்த எகிப்து தேசம் நீ குடியிருந்த தேசத்தில் இருக்கிற பாவத்தை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உன்னை ஆள்கொண்டு கொண்டே இருக்கிறது, உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சூத்திரம் உன்னுடைய சுபாவம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இயேசுவின் சுபாவம் இதுவரைக்கும் வரவில்லை. தெய்வத்துடைய சுபாவம் உனக்குள்ளே வருகிறது வரைக்கும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பூமி தாங்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சூத்திரம். நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசிக்கிற கர்த்துடைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியில் இருக்கிற கர்த்துடைய பிள்ளையே ஒன்றை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால் அல்லேலூயா உனக்கு ஒரு நன்மைக்கு குறை உண்டாகாது. அல்லேலூயா. நம்மை காக்கிற ஒரு தெய்வம் உண்டு, உலகத்தை உண்டாக்கின தெய்வம் உண்டு, ஒரு நன்மைக்கும் குறை உண்டாகாது. அல்லேலூயா. பாவம் மனுஷனை அரசாளுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலாகிய பவுல் சொல்கிறது சொல்லும்போது சொல்கிறார், நான் அல்ல எனக்குள்ள பாவமே அப்படி செய்கிறது. பாவம் எந்த மனுஷனுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாத தடைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு எகிப்துடைய சுபாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாத தடைகள் இருக்கிறது. உபத்திரங்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, பூமி தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சூத்திரம் அடிமைத்தனத்தை குறித்து நான் பார்க்கும்போது அல்லேலூயா சூத்திரம் இப்படி பாவத்தின் அடிமையினால ஜனங்கள் இருக்கிறார்கள். எகிப்தின் ஆமென் சூத்திரம் ஆமென் சூத்திரம் ரட்சிக்கப்படும் போது அல்லேலூயா சூத்திரம் அந்த பாரம்பரியமாக இருக்கிற
குணங்களையும் பாரம்பரியமாயிருக்க கூடிய கலாச்சாரங்களை விட்டு சபைக்கு கடந்து வரலாம். ஆனா ஒரு காரியம், அல்லேலூயா, கொஞ்சம் போக 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 அந்த சுபாவம் அல்லேலூயா பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, சோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையில அடிமை கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, ஆமே, ரெண்டாவது ஒரு அடிமை, அல்லேலூயா, இயேசுவனை ரட்சித்தார். அல்லேலூயா, இயேசுவின் ஆமே பரிசுத்தாவி முகாந்திரம் செய்த நன்மைகள், பரிசுத்தாவி முகாந்திரம் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த விடுதலை, சரீரத்துக்கு செய்த விடுதலை, அல்லேலூயா சோத்திரம், நாம் இன்றைக்கு மறைத்து வைக்கிறோம். அல்லேலூயா, மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கிக்காதபடிக்கு அடிமைகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் பாருங்க, இது எதனால இந்த அடிமை வருகிறது என்று சொன்னால், ரெண்டாவது நான் சொன்னேன், பயத்தினாலே அரசாளுகிறார்கள். அல்லேலூயா, இந்த உலகத்தினே ஆமென் சோத்திரம் தைரியமாய் ஆண்டவரை சொல்ல ஆமே மறுக்கிறார்கள். அல்லேலூயா, ஏனென்றால் அல்லேலூயா சோத்திரம், இந்த பாரம்பரியங்களை கொண்டு அநேகர் பயந்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா, இயேசு ரட்சகர், இயேசு நமக்கு அருளின பரிசுத்தாவி முகாந்திரம் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பரிசுத்தாவினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவினாலே பாவம் மன்னிக்கப்பட்டது, பரிசுத்தாவினாலே சுகம் கிடைத்தது, இப்படிப்பட்ட காரியங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாதபடிக்கு பயத்தாலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது சோத்திரம் அடிமை என்று சொன்னால், பயத்தாலே அடிமை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல சோத்திரம் நான் ஒன்று சொல்கிறேன், பாவத்தாலே அடிமை. ரெண்டாவது சொல்கிறேன், பயத்தாலே அடிமை. இந்த பயத்தின் அடிமை தான் அல்லேலூயா சோத்திரம் இன்றைக்கு அநேகரை பிடித்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது, ஆராதித்து மகிமைப்படுத்த அநேகருக்கு பயம், இயேசுவின் ரட்சிப்பை சொல்ல அநேகருக்கு பயம். அல்லேலூயா சோத்திரம், அல்லேலூயா. காரணம் இது, ஆண்டவர் தாங்கக்கூடாத வேதனைக்குள்ளே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, நான் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்தவம் சாதாரணப்பட்டதல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தாலே அல்லேலூயா மீட்டெடுக்கப்பட்ட சபையை ஆண்டவர் பார்க்கும்போது, அவர் உற்று பார்க்கும்போது எத்தனை பேர் பயப்படுகிறார்கள் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு சபைக்கு சாதாரணமாய் கடந்து வருவார்கள். அல்லேலூயா, அவர்கள் சோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே பிரயாசப்பட்டு விடுதலை கொடுக்கிற, அல்லேலூயா சோத்திரம், தன்மைகள் அனுபவித்துக் கொள்கிறார்கள். விடுதலைகளை ஊழியக்கார் நிமித்தமாய் கண்ணீரோடு செபித்து பிரசங்கத்தின் முகாந்திரம், அல்லேலூயா ஜெபத்தின் முகாந்திரம் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த நல்ல இயேசுவை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டு. ஆனால் அவர்கள் சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு அவர்கள் அடிமை கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா, நான் சூத்திரம், ஆமென் சூத்திரம். இப்படி அடிமை கட்டுக்கு, அல்லேலூயா சூத்திரம், மூன்றாவது நான் சொல்கிறேன், அல்லேலூயா, அடிமை கட்டுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆமே, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசுக்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஒவ்வொரு தேசத்திலையும் ஆமென் ஒவ்வொரு சக்திகளை நமக்கு பார்க்க முடிகிறது, ஒவ்வொரு பிசாசின் சக்திகள் இருக்கிறது. ஆமென் சூத்திரம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆனால் அவன் கொடுக்கிறதற்கு மனிதனுடைய இருதயம் என்ன செய்கிறதற்கு அது தயாராக இல்லை. அல்லேலூயா சூத்திரம். உற்சாகம் இல்லை, ஜெபிக்கிறதற்கு உற்சாகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? பாவம் இந்த உலகத்திற்குள்ளே அரசாண்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சூத்திரம். ஆமென். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், மூன்று காரியத்தை நான் சொன்னேன், பாவம் மனுஷனை அரசாளுகிறது, பயம் அரசாளுகிறது, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆமென் அரசாளுகிறது. இந்த மூன்று காரியம் இந்த அரசாண்டு கொண்டே இருக்கிறது. இந்த மூன்று காரியத்திலிருந்து மாற்றம் உண்டாகி கிறிஸ்து அரசாளுகிற ஒரு நேரம் அல்லேலூயா நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால், நிச்சயம் நான் சொல்கிறேன், எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் அந்த இடத்துல குறை உண்டாகாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சோத்ரம். அல்லேலூயா தெய்வ பிள்ளையே சோத்ரம். ஆமென் சோத்ரம். ஆமென். சாத்ராக் மேசாக் ஆபேக்நெகுவே தீச்சூளையில போட்டார்கள். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த பொற்சிலையை வழிபடும்படியாய் சொன்ன நேரத்தில் இவர்கள் அல்லேலூயா வழிபடவில்லை. அவர்களுக்குள்ளே அல்லேலூயா சோத்ரம் பயம் அரசாளவில்லை. அல்லேலூயா சோத்ரம் பாவம் அரசாளவில்லை. இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியுடைய சக்தி அவர்களுக்குள்ளே அரசாளவில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய காற்று இவர்களை அரசாண்டதினாலே அவர்கள் அந்த இடத்திலிருந்து தீச்சூளையிலிருந்து அவர்கள் ஆமென் சூத்திரம் வெளியே வந்தார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நாட்களாய் ஆண்டவருடைய வசனம் கேட்க முடியாதபடி இருக்கலாம். அல்லேலூயா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த தீச்சூளையிலிருந்து வெளியே வருவீர்கள். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிற குடும்பங்கள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தர்
கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா! ஒரு சிலையோ நீங்கள் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா! ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள். அல்லேலூயா! ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்டு இருதயத்திலே கொண்டு நடக்கிறவர்கள். அப்படி நடக்கிற கூட்டத்திற்கு அவன் ஒரு நன்மைக்கும் குறை உண்டாகாது என்பதில் நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, கடைசி காலம், அல்லேலூயா, கடைசி காலம் வசனத்தை விட்டு மாறாதீங்க. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா! வசனத்தை விட்டு தயவாக நீங்கள் மாறாதீர்கள். வசனம் என்ன சொல்கிறதோ அதை காத்துக்கொள்ள வேண்டும். கட்டுக்கதைகளோ, அல்லேலூயா, சோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோத்திரம் ஆராதனைக்கு வரும்போது கூட கட்டுக்கதைகள் சொன்னால் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா! பெரிய அற்புதங்கள் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா! சோத்திரம், உண்மைதான். அல்லேலூயா! அற்புதத்தை நடத்தி அப்படி வைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவர்கள் இன்றைக்கு அற்புதத்தினாலே அல்லேலூயா அற்புதம் பெற்றும் அவர்கள் இயேசுவை சொல்லாதபடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா! அவன் கிடைச்ச சமயத்தில் இயேசுவை நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அடிமைத்தனம் உங்களுக்கு கூடிய நாட்கள், அல்லேலூயா, சோத்திரம், உங்களை நெருங்காது. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! இயேசுவை சொல்ல வேண்டிய கடமை ஓரோருடைய உள்ளத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு ரட்சகர், இயேசு ராஜா. அல்லேலூயா! இயேசு ஆமென் கர்த்தர், எங்களை காமன் சோத்திரம் நடத்துகிற கர்த்தர், எங்களை சோத்திரம் தலைமையாய் நடத்துகிற எங்களுடைய அப்பா என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை தேசத்தில் எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆமென் சோத்திரம் பூமியுடைய உபத்திரங்கள் மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு பூமியினுடைய உபத்திரம் மாறுவதற்கு எந்த மருத்துவத்தை கொண்டு முடியவில்லை என்றாலும் கர்த்தரை கொண்டு முடியும். அல்லேலூயா! அது எப்படி முடியும் என்று சொன்னால், இயேசு உலகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா! தேவன் சர்வலோகத்தை உண்டாக்கி அங்கே வீற்றிருக்கிறார். அவர் ஒரு நியாய சட்டத்தை சொல்லி இருக்கிறார். அந்த நியாய சட்டம் மனுஷனுடைய இருதயத்திலே கிருபையால் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கிருபைகள் எல்லாம் இந்த நாட்களில் அல்லேலூயா பாவம் செய்து அல்லேலூயா நஷ்டப்பட்டு ஆமென் சோத்திரம் நஷ்டப்பட்டு ஜனங்களுடைய இருதயத்திலே ஆமென் பரிசுத்தாவி இல்லாதபடி போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இயேசுவுக்கு உள்ளத்திலே இடம் இல்லை. அல்லேலூயா! எதற்கு இடம் உண்டு? பாவத்திற்கு அரசாளை இடம் உண்டு. அல்லேலூயா! பயத்திற்கு அரசாளை இடம் உண்டு. பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசுக்கு அரசாளை மனுஷனுடைய இருதயத்திலே இடம் உண்டு. ஆனால் இயேசு வருகிற இடத்துல சந்தோஷம் உண்டு. இயேசு வருகிற இடத்துல விடுதலை உண்டு. இயேசு வருகிற இருதயத்தில் மாற்றங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா வனாந்திரத்தில் பாடுபட்டார்கள். அல்லேலூயா சோத்திரம். 430 வருஷம் அடிமைகளாயிருந்தார்கள். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இது போல கானானுக்கு போகிறது மோசே முகாந்திரம், அல்லேலூயா ஜோசுவா முகாந்திரம் கடந்து செல்லும்போது, அல்லேலூயா சோத்திரம், நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்த வருடம் 40 வருடம். அல்லேலூயா தடைபடுவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா பாவத்தால். அல்லேலூயா சோத்திரம், இவர்கள் அரசாட்சிக்குள்ளே இருந்தார்கள், பாவ அரசாட்சிக்குள்ளே இருந்தார்கள், பயத்தின் அரசாட்சிக்குள்ளே இருந்தார்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளுடைய அரசாட்சிக்குள்ளே இருந்தார்கள். அல்லேலூயா! இதனால் என்றைக்கு இவர்களுடைய மனம் அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா மாறுகிறதோ, தைரியம் வருகிறதோ, அல்லேலூயா சோத்திரம், காலேப்பு சொன்னார் அந்த தேசம் நல்ல தேசம். அல்லேலூயா! ஒரு தைரியமுள்ள காலேப்பை கர்த்தர் அந்த நாட்களில் கொடுத்தார். அல்லேலூயா! அதனாலே தான் கானான் ராஜ்யத்திற்கு அவர்கள் போனார்கள். அல்லேலூயா சென்று சென்றடைந்தார்கள், மகிழ்ச்சியை கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நமக்கு வேதனையான நாட்களாக இருக்கலாம். ஆனால் ஒருபுறம் அல்லேலூயா தெய்வ வசனம் கேட்க கேட்க மகிழ்ச்சி அடைகிற ஒரு நாள் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதி அல்லேலூயா சோத்திரம் அரசாட்சி கொண்டே இருக்கிறார். மனுஷ
மனுஷனுக்குள்ளே பயத்தால் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். உலகத்துடைய மாம்சத்தின் பிரகாரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மனுஷனை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். பலவிதமான பாவ கிரியைகள் மனுஷனுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, சபையில பாருங்க பாருங்க, உலகம் வந்து ஏறுகிறது. அல்லேலூயா, உலகத்திற்குள்ளதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்திற்குள்ள இருக்கிற ஜனத்தை சபை கடந்து சென்று அவர்களை மாற்ற வேண்டும். இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிறவர்கள் சபைக்குள்ளே வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தை புகுத்து விடுகிறார்கள். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்கிறேன், இது கடைசி காலம். வசனத்திலிருந்து நீங்கள் மாறாதபடி இருக்க வேண்டும். வசனத்தின்படி மாறாதபடி இருக்கிறவர்கள் இருந்தால் நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்களுடைய தேவைகளை கர்த்தரால் அவன் சந்திக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, எகிப்திலே பாருங்க ஸ்தோத்திரம், அவன் பஞ்சம் வந்த நேரத்தில் அல்லேலூயா, அவன் ஜோசேப்புடைய சகோதரர்களுக்கும் ஜோசேப்புக்கும் உணவு இருந்தது. அல்லேலூயா, காரணம் உலகம் முழுதும் பஞ்சமாக இருந்தாலும் ஜோசேப்பின் பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, யோசேப்புடைய சந்ததிக்கு அல்லேலூயா அங்கே உணவு இருந்ததை நமக்கு பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாலமில்ல, யாக்கோபுடைய அவன் பிள்ளைகள் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, செய்த பாவத்தின் நிமித்தமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே அடிமைகளாய் ஸ்தோத்திரம் இருந்தார்கள். அல்லேலூயா, ஆனால் ஜோசேப்பு அல்லேலூயா கர்த்தரை நம்பி வாழ்ந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா, ஜோசேப்பு இருந்த இடத்துல செழிப்பு இருந்தது. தெய்வ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கிறோம். அல்லேலூயா, நன்மை உண்டாகும். அல்லேலூயா, என்னன்னு சொன்ன ஆண்டவரை தேடுகிற ஒரு ஜோசேப் இருந்தான். அதனால தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் இருந்தது. அல்லேலூயா, நன்றாக புரிந்து கொள்ள வேணும், ஆகார தேவை என்ன சொன்னால் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா, ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அவருடைய சூத்திர வடிவு எப்படி இருக்கிறது, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அறிகிற ஒரு கூட்டம் அல்லேலூயா நமக்கு அவசியம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் ஆமென். அடுத்து நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா, ஜனங்கள் உணவால் திருப்தியாக இருக்கிறார்கள். உணவு கிடைச்சா போதும், ஆண்டவர் வேண்டாம். அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு திருமணம் கூட பார்த்தா கூட ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தில் ஸ்தோத்திரம் இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது, பணம் இருக்கிறது ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய அழகு எப்படி இருக்கிறது என்று தான் பார்க்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இல்லை. அல்லேலூயா, ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள். அல்லேலூயா, நிச்சயமாகவே நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, இந்த நெருக்கம் மாறணும்னு சொன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இந்த உலகத்தில் நடக்கிற தவறுகளை அல்லேலூயா நாம் கண்டுபிடித்து ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, இன்றைக்கு பாருங்க, சோதோம் குமார பட்டணம் என்ன, பிரைஸ் தி லார்ட், ஆபிரகாமுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் அண்ணனுடைய மகனாக இருக்கிற லோத்து போகிறான். ஆமென், அந்த பட்டணம் அல்லேலூயா செழிப்பாக இருந்தது. பாவம் பெருகி ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அதிகமாக இருந்தது. சரீரத்திற்கு வேண்டியதும் மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஆமென் விபச்சார பாவங்கள், ஓரின சேர்க்கைகள் அங்கே பெருகி இருந்தது. அல்லேலூயா, ஆகவே ஸ்தோத்திரம், நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, பெருகி இருந்ததினாலே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அங்கே என்ன சம்பவித்தது தெரியுமா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், அங்கே ஸ்தோத்திரம் பெருகி இருந்ததினாலே செழிப்பு இருந்தது. அல்லேலூயா, தேவ கோபம் அல்லேலூயா சொதோம் கொமோரா பட்டணத்தின் மேல் கடந்து வந்ததை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். காரணம் என்ன, ஆமென், உலகத்துடைய ஸ்தோத்திரம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுகிறதுக்கு முதல்ல பார்ப்பாங்க, பிரைஸ் தி லார்ட், கல்யாணம் பண்ணுகிறது பெண் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆமென், பணம் உண்டா, பொருள் உண்டா, வெறுக்கப்பட்டு எப்படியாவது பணம் கொடுக்கலான்னு சொன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. இது பூமி தாங்காத ஐயா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அது மாத்திரமல்ல, உணவு சரியா கிடைக்கிற ஸ்தோத்திரம், பணம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் கடந்து போகிறார்கள், இதும் பூமி தாங்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், எஜமானனுக்கு அடிமையாயிருந்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அடிமையாயிருந்து, அல்லேலூயா, அடிமை செய்கிற வேலைகள் ஆமென் செய்து மறுபடியும் அவர்கள் ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், எஜமானன் ஆமென் எஜமாட்டிக்கு அடிமையாயிருந்து, அல்லேலூயா, அடிமை ஆமென் ஊழியம் செய்து, கடைசியில் எஜமானன் ஸ்தோத்திரம் ஆமென் அன்பு வைத்து, வஞ்சகை வஞ்சனையான அன்பு வைத்து ஆமென் திருமணம் செய்கிறது எத்தனையோ நடக்கிறது. பாருங்க, என்னை பார்த்தீங்கன்னா, ஒரு மனசாட்சி, ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு இடையில மனசாட்சி கிடையாது, மாறி மாறி பிரச்சனை. இந்த கொடுமை அவன் செய்யக்கூடாதுன்னு தான் பைபிள் செய்கிறது, ஆனால் இதெல்லாம் பூமி தாங்கல்ல. அவன் சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் என்னால் சிசு ஆமென் ஸ்தோத்திரம், சிசுவிலே கருக்கலைப்போம். பெண் குழந்தைன்னு சொன்னால் சிறு ஆமென் சிசு
இயேசுவிலே கருக்கலைப்பு. இப்படிப்பட்ட பாவம், அவன் அரசியல் பேரச் சொல்லி எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பூமி தாங்காது பிரியமார்களே. இப்படிப்பட்ட பாவம் உலகத்தில் இருக்கிறது, ஆமே இருக்கிறதுனால இதுக்கு மத்தியில் விசுவாச சந்ததியாக இருக்கிற கர்த்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ்லா. நான் பலருடையத்தில் கேட்டேன், எப்படி பிரதர், எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ்லா, தாராளம் கர்த்தர் எப்படியாவது எங்களை போஷிக்கிறார். காது கேட்டப்போ உள்ளத்தில் பெரிய சந்தோஷம், விசுவாசிக்கிற கர்த்துடைய பிள்ளையே. அல்லேலூயா, நீங்கள் என்ன செய்ய வேணுமானால் ஆண்டவரை இன்னும் நீங்கள் விசுவாசிக்க வேணும், ஆண்டவரை இன்னும் தேட வேணும். நடக்கிற உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், அல்லேலூயா, சோதோமுடைய பாவத்துக்கு எதிராக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்தால், நீங்கள் சொல்லாதபடி இருந்தால் நீங்கள் இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, இயேசு இந்த உலகத்தில், ஆமென், கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவிதம். அல்லேலூயா, ஆகவே ஆமென், இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய ஸ்தோத்திர கிரியை நடப்பிக்க வேண்டும், ஆண்டவருடைய காரியம் இந்த தேசத்தில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தால், தாராள ஆத்துமாக்கள் தேசத்தில் வருவார்கள். அவன் சொத்து இந்த நாளிலே கூட அவருடைய பசி பட்டினிகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அநேக சாட்சிகள் இந்த நாளில் நான் கேட்கிறேன். பிரைஸ்லார், எங்களுடைய பசியை கர்த்தர் மாற்றினார். கடந்த நாட்களில் சோத்திர ஊழியர் செய்யும் சொல்கிறாரு, சுகம் கிடைத்தது என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஆமே விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய ஒரு திரள் சாட்சி இன்றைக்கு சொல்லுகிறது, வேற ஒன்றும் இல்லை, எங்களுடைய பசியை கர்த்தரால் சோத்திரம் திருப்தி ஆக்கினார், எங்களுடைய தேவையை கர்த்தரால் திருப்தி ஆக்கினார். இப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்ங்கிற நல்ல கோஷத்தோடு சொல்கிறதை நினைத்து கிறிஸ்துவில் சந்தோஷப்படுகிறேன். பிரியமார்களே, ஆமென் சோத்திரம், ஒருவேளை உங்களுக்கு சோத்திரம் ஆமென் சில குறைவுகள் இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் இன்னும் தேடுங்கள், வசனத்தை தேடுங்கள், அலலிய கேளுங்கள், அலலிய தட்டுங்கள். அலலிய, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நான் கொடுத்த ஆமென் இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் மத்தியில் ஊடகத்தின் முகாந்திரம் இந்த பாக்கியத்தை ஆமென் எனக்கு ஆண்டவர் தந்ததை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் ஒன்று கூட செபிப்போமா? பரிசுத்தம் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மைக்கும் குறை உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவரே கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் கர்த்தாவே இவருடைய குடும்பங்களில் இறங்கி வரட்டு கர்த்தாவே, தைரியம் உண்டாகட்டு கர்த்தாவே, மனபலன் உண்டாகட்டு கர்த்தாவே. இதனால கர்த்தாவே அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அச்சங்கள் நீங்கி போவதாக, உள்ளத்தில் இயேசு குடி கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டு கர்த்தாவே. இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கணும், உலக ராஜ்யங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லா கொரோனா வைரஸ் முற்றிலும் தேசத்தை விட்டு மாறி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேசமாய் மாறட்டு கர்த்தாவே. உலகம் முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு பாக்கியத்தை ஆமென் இந்த வார்த்தைகள் முகாந்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறமைக்கா ஸ்தோத்திரம். தேசத்தை கர்த்தர் செழிப்பில வைத்திருக்கிறமைக்கா ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அச்சமில்லாதபடி நடக்கிறதை கர்த்தர் நாளில் ஸ்தோத்திரம் ஆமென் செய்ய போகிறமைக்கா ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களை கர்த்தர் மாற்றியிருக்கிறமைக்கா ஸ்தோத்திரம். அநேக வீடுகளை ஆசீர்வதித்தமைக்கா ஸ்தோத்திரம். அநேகரை தைரியப்படுத்தி இருக்கிறமைக்கா ஸ்தோத்திரம். அநேகரை கிறிஸ்துவில பலப்படுத்தி இருக்கிறமைக்கா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் முகாந்திரம் அநேகர் சுவிசேஷம் சொல்கிறதை ஆமென் ஆவியில நான் பார்க்கிறேன், எழுப்புதல் உண்டாகிறதை பார்க்கிறேன். இயேசுவை சொல்லுகிறதுக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே ஆலேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை விட்டு போகாதபடிக்கு நிலை நிற்கும்படியாய் பிரார்த்திக்கிற கர்த்தாவே. கிருபை அவர்கள் ஆளுகை செய்யற ஆண்டவரே, பரிசுத்தாவி அவர்களுக்கு துணையாய் இருக்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது கர்த்தா. அதற்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், ஆமென் எங்களை ஒதுக்கிக் கொள்ளும்படியாய் உங்களிடத்தில் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும்படியால் இதோ வருகிறார் என்று சொன்னீரப்பா. ஆமென். இதோ வருகிறேன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் கர்த்தாவிற்கு தாங்க ஆயத்தமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய கர்த்தாவை எங்களை பரிசுத்தப்படுத்தவர் பரிசுத்தமாக ஆமென் சூத்திரம் ஆளில் பரிசுத்தோடு வாழ திருவை செய்ய கர்த்தாவை ஏற்பிக்கிற கர்த்தாவை இப்பட்ட கர்த்தரங்களை நடத்தினமைக்காய் சுத்தோத்திரம். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிட்டு தேவோட அன்பும் பரிசுத்தாவுடைய மனோகரகேசன் கேட்கப்பட்ட இந்த சத்திய வசனத்தோடு என்றும் எப்பொழுதும் ஆமேன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.